வேலை தேடுறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்தியாவில் கொரோனாவின் தாக்கம் குறைந்து வரும் நிலையில் பொருளாதாரம் வளர்ச்சி பாதைக்கு திரும்பி கொண்டுள்ளது. இதனால பணியமர்த்தல் விகிதம்ன்றது சற்று நிலையான வளர்ச்சியை கண்டு வருது. பல்வேறு துறைகளிலும் கொரோனாவுக்கு முந்தைய வளர்ச்சி நிலையை எட்டியுள்ளன. இதற்கிடையில் பணியமர்த்தல் விகிதமானது ஒவ்வொரு துறையிலும் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதை பத்தி லிங்க்டின் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவில் பணியமர்த்தல் செயல்பாடுன்றது சீராக மீட்கப்பட்டு வருது. இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் பணியமர்த்தல் விகிதம் கொரோனாவுக்கு முந்தைய நிலையை விட 65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லிங்க்டின் இந்தியா தொழிலாளர் சந்தை ஜூலை 2021 அறிக்கையின்படி முதல் மற்றும் இரண்டாவது கட்ட கொரோனா பரவல் காரணமா பணியமர்த்தலில் மோசமான சரிவு ஏற்பட்டது. பலரும் அந்த காலகட்டத்தில் வேலையை இழந்து வந்தனர். எனினும் தற்போது சீரான வீழ்ச்சியை கண்டு வருது. 2019 கொரோனாவுக்கு முன்பு ஒப்பிடும் போது மே 2021 ஆண்டில் பணியமர்த்தல்ன்றது 35% இன்க்ரீஸா இருந்துச்சு. இது ஜூன் 2021 இறுதியில் 42% அதிகரிப்போம், ஜூலை மாதத்துல 65% வளர்ச்சியும் அதிகரிச்சிருக்கு. இவ்வாறு பணியமர்த்தப்பட்ட துறைகள்ல ஐடி துறை முன்னிலையில இருக்கு. இதையடுத்து உற்பத்தி மற்றும் ஹார்ட்வேர் துறைகளில் அதிக அளவில் உள்ளதா தரவுகள் சுட்டிக்காட்டுது. தற்போது கண்டு வரும் இந்த வளர்ச்சி விகிதமானது இன்னும் அதிகரிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஏனெனில் பொருளாதாரம் தற்போது வளர்ச்சி பாதைக்கு திரும்பி கொண்டுள்ளது. அதுவும் சற்று வலுவான வளர்ச்சியாவே இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால புதிய பல வாய்ப்புகள் திறக்கப்படலாம்னு ஆய்வுகள் கூறுது. குறிப்பா டேட்டா மற்றும் கிளவுட் துறையில் மாற்றங்கள் முறையே 54% அண்ட் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கொரோனாவின் காரணமா மக்கள் வேலையை பெறுவதில் பெரும் வீழ்ச்சி இருந்து வந்தது. 2020 ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட 48% சரிவு இருந்தது. ஆனா இப்ப இந்த விகிதமானது குறைந்து வளர்ச்சி பாதைக்கு திரும்பி கொண்டுள்ளது மிக நல்ல விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா கடந்த மார்ச் 2021 இந்த விகிதம் 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கடந்த 2019 ஆண்டில் அதே காலகட்டத்தோட ஒப்பிடுகையில் இது கடந்த 4 மாதங்களில் நிலை பெற்றிருக்கு. மொத்தத்தில் வேலை தேடுறவங்களுக்கு இது மிக நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஒரு நாட்டின் வேலை வாய்ப்பு பெருகினாலே அந்த நாடு வளர்ச்சி பாதையில சென்று கொண்டுள்ளதா தான் அர்த்தம். அந்த வகையில இந்த ஆய்வானது இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டுள்ளதை காட்டுது. குறிப்பா ஐடி துறையில் நிலவி வரும் மேம்பட்ட போக்கு இன்னும் சில ஆண்டுகளுக்கு நீடிக்கலான்ட்டு இந்த துறை சார்ந்த வல்லுநர் கருதி வருகின்றனர். ஆக ஐடி துறையினருக்கு வேலை வாய்ப்பு என்பது இன்னும் அதிகமா இருக்கும். தற்போது ஐடி துறையில் அட்ரிசன் விகிதம் என்பது அதிகரித்து வரும் நிலையில் இன்னும் பணியமர்த்தலை அதிகரிக்க இது வழிவகுக்கும். ஆக இந்த பணியமர்த்தலில் ஐடி துறை என்பது முக்கிய பங்கு வகிக்கலாம். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.